இரண்டு கொரிந்தியர் பதினோராவது அதிகாரம் இரண்டு கொரிந்தியர் பதினோராவது அதிகாரம் கடந்த வாரத்தில் பதினைந்து வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல தன்னுடைய மதியீனத்தை பொறுத்து கொள்ளும்படியாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அவர் அங்கே அநேக காரியங்களை மதியீனம் சொல்கிறார், புத்தியீனத்தை சொல்கிறார். பதினோராவது அதிகாரம் முதல் வசனம் பாருங்களேன், என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். என்ன புத்தியினம்? அவருடைய புத்தியினம் என்ன? போன வர வராதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன புத்தியினம் சொல்லி பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போறது, அதனால வழங்காம இருக்காது. சொல்ல போனா அந்த அதிகாரத்தை படிக்கிறதையும் நீங்க என்ன பண்ணணும், பொறுத்துக்கிட்டதான் செய்யணும். கொஞ்சம் கஷ்டமான அதிகாரம், அதிகாரம் என்று சொல்லும்பொழுது கஷ்டம் என்று சொல்லும்பொழுது அநேக காரியங்களே அவர், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள போதகர்கள் அன்றைக்கு அந்த கொரிந்து சபைக்குள்ள நுழைஞ்சு அந்த சபையை தங்கள் வசமாக ஆக்குவதற்காக யாரை போய் தீர்க்கதரிசி போய் அப்போஸ்தலன் சொல்றாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை சொல்றாங்க. ஏன்னா ஊழியக்காரன் சரியில்லை, இதை இந்த சபையை உருவாக்குன ஊழியக்காரனே சரியில்லைன்னு சொல்லியாச்சுன்னா அதை அந்த சபை மக்கள் நம்பிட்டா அந்த சபை முழுசும் யார் பக்கம் கொண்டு வந்துடலாம், தங்கள் பக்கம் கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி தான் அதே முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பவுல் வந்து சொல்லுகிறார், போன வாரத்தில் பார்த்தோம் ஐந்தாவது வசனத்தை பாருங்க, பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில், மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளன் அல்லவென்று எண்ணுகிறேன். அவங்க சொல்றபடி நான் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. இப்படி தன்னையே புகழ்ந்து தன்னுடைய மேன்மையை சொல்லுகிறத தான் அவர் சொல்றார், என்னை பொறுத்துக்கோங்க. ஏன்னா பவுல் வழக்கமா அப்படி பேசுகிறவர் அல்ல, தன்னை பத்தி அவங்களுக்கு சொல்லுகிறவர் அல்ல. இந்த அதிகாரத்தின் பின்பகுதியிலும் பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், மறுபடியும் அதே காரியத்தை சொல்லுகிறார். பதினாறாம் வசனத்தை வரலாம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியினன் என்று எண்ண வேண்டாம், அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியினனை போல ஆகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அதாவது நம்ம வாசிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நான் ஒன்றும் புத்தியினன் கிடையாது, அப்படி புத்தியினன் சொன்னா நான் மேன்மை பாராட்டுறதுனால என்னை புத்தியினாவே எடுத்துக்கோங்களேன் அப்படி சொல்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப புதுசா சபைக்குள் நுழைஞ்சவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தங்களை மேன்மை பாராட்டிருக்காங்க, நாங்க அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், நாங்க இந்த சபைக்கு சபையை நாட்டியிருந்தா நாங்க இப்படி நாட்டியிருப்போம் அப்படி செஞ்சிருப்போம் அப்படி சொல்றாங்க. போன வாரத்தில் ஒரு வசனம் நான் எடுத்து காண்பித்தேன் இல்லையா, பத்தாவது அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்தை சொல்றேன், போன வாரம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன், மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம், எங்கள் அளவை கடைந்து மற்றவருடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் பவுல் சொல்றார். அதான் இன்னொருத்தனுடைய வேலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு நாங்க இப்படி செஞ்சிருப்போம் அப்படி சொல்லி நீ சொல்லாத, நாங்க அப்படி செய்யறவங்க கிடையாது அப்படி சொல்றார். பவுல் சொல்லாமல் என்ன சொல்றாருன்னா, நீ இங்க வந்து பெருமை பாராட்டுறதுக்கு பதில் இன்னொரு இடத்துல போய் நீ சொல்ற மாதிரி செஞ்சு காமியேன்னு சொல்றார். இப்ப போன வாரத்துல இன்னொரு காரியம் பார்த்தோம், அதாவது ஏன் பவுல் மேன்மை பாராட்டுகிறா, பவுல் இந்த சபை எப்படி ஸ்தாபித்தான்னு சொன்னா அந்த சபைக்கு பாரமே கொடுக்காமல் ஸ்தாபித்தார். அது நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, என்ன குற்றம் செய்தேன் அப்படி சொல்லி கேட்கிறார். பாருங்களேன் ஏழாவது வசனத்தை பாருங்க, அதாவது பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனம், நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததுனாலே குற்றம் செய்தேனோ அப்படி சொல்ற. அப்ப இந்த கொரிந்து சபை பட்டணத்துக்கு வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது யார்கிட்டையும் சம்பளம் வாங்கல, தானே வேலை செஞ்சார். அப்புறம் வேற ஒண்ணு செய்கிறார், மற்ற சபை யார தாங்கிச்சு, பவுல தாங்கியது சொல்றாரு, கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் செஞ்சேன், அப்படிதான் செய்தேன். ஒன்பதாம் வசனத்தை பாருங்க, எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன், உங்களுக்கு ஊழியம் செய்யும் படிக்கு மற்ற சபை சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் சொல்றார், உங்களுக்காக நான் அப்படி செஞ்சேன் சொல்றார். அப்ப இப்ப அதெல்லாம் சொல்லுகிறது காரணம் என்ன, போல் சொல்றாரு இது மாதிரி அவங்கள செய்ய சொல்லுங்களேன், அவங்க எப்படி செய்யட்டும் அப்படி செய்யட்டும். அந்த வசனத்தை பாருங்க பன்னெண்டாம் வசனம், மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். எங்களை போல வேலை செய்யட்டுமே,
அப்படி சொல்ற. இப்ப அவங்க அந்த சபைக்குள்ள நுழைஞ்சது காரணமே அந்த சபையை கொள்ளையிடுறது தான். ஆனா அந்த சபையை பவுல் ஸ்தாபித்த பொழுது அந்த சபையிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்கலன்னு சொல்றாரு. அப்ப நாங்கள் செய்தது போல் அவங்க செய்யட்டுமே அப்படி சொல்கிறார். இப்ப பவுல் இங்கே தங்களை சற்று மேன்மை பாராட்டுகிறது போல காணப்படும் பொழுது அந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, பவுல் இதுவரைக்கும் இப்படி எல்லாம் பேசினதே கிடையாது, இப்ப என்ன பெருமை பிடிச்சு போச்சு போல, அதனால இப்படி பேசுகிறார் போல இருக்கிறது அப்படின்னு நினைப்பாங்கன்றதுக்காக தான் சொல்றாரு, என் புத்தியினத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படி சொல்கிறார். புரியுதா? அதான் அந்த சூழ்நிலை. அப்ப 16வது வசனத்துல கொஞ்சம் என்னுடைய புத்தியினத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதாவது சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியினை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்றாரு. 17வது வசனம் வரலாமா? விரைவா போயிடலாம், அது ரொம்ப நான் சொன்ன காரியங்கள் ஏற்கனவே உங்களுக்கு புரியக்கூடிய ஒன்றுதான். 17வது வசனம், இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினை போல சொல்லுகிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல், அத கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் என்னை மேன்மை பாராட்டவில்லை. கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளணும், நான் மேன்மை பாராட்டணுமா? என் மேன்மையை பார்த்தா கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறா? நம்முடைய மேன்மையை பார்த்தா இல்ல. சொல்ல போனா ஆயக்காரனும் பரிசேயனும் ஆண்டடி சமூகத்துல போனாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் என்ன பண்ணான்? பரிசேயன் என்ன பண்ணான்? தன்னை மேன்மை பாராட்டு, நான் எப்படி எப்படி நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசம்பாவம் கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன் அப்படிலாம் சொன்னான். ஆனா மற்றவன் சொன்னான், பாவியாகியின் மேல் கிருபையாயிரும். யார் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டான்? தாழ்த்தினவன் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். நான் மேன்மை பாராட்டுகிறதுனாலே கர்த்தர் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. அதான் போல் சொல்கிறார், கர்த்தருக்கேற்றபடி நான் இந்த சொல்லல, மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினை போல சொல்லுகிறேன். இந்த அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறா. ஏன் சொன்னா, பவுல் அப்படி பேசுறது அவருக்கு எப்படிதான் இருக்கு, என்னடா மடத்தனமா பேசுறோமே அப்படின்னு சொல்லுகிறது போல அவருக்கு இருக்கிறது. உண்மையாவே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு வசனத்தை இப்பயே வாசிக்கலாமா? 30வது வசனத்தை பாருங்க. 30வது வசனம், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கேற்ற பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் வருகிறது இல்லையா, பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னால் யார் மகிமைப்படுகிறார்? கர்த்தர் மகிமைப்படுகிறார். சொன்னா என் பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். நான் பலவீனன், ஆனா தேவனுடைய பலன் என் மேல் தங்குகிறது. பலவீனனாகிய நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் யாருடைய பலத்தில் செய்கிறேன் என்பது தெரிந்துவிடும், கர்த்தருடைய பலத்தில். கிதியோன் கூட போராடுவதற்காக நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. ஆண்டர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப பேர் இது, இவ்வளவு பேர் உன்னோட கூட வந்தாங்கன்னா கடத்துல கடைசியில நாங்கள் தான் வெற்றி பெற்றோம்னு சொல்லி அவங்க மேன்மை பாராட்டுவாங்க. அதனால அநேகர் என்ன பண்ண அனுப்பிடு. கடைசியில் எவ்வளவு பேர் தான் மிஞ்சினாங்க? 300 பேரை வைத்து யுத்தம் பண்ண போன்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறார். காரணம், குறைவிலே தான் தேவன் மகிமைப்பட முடியும் என்பது அங்க காரியம். அப்ப போல் சொல்கிறார், என் மேன்மை குறித்து நான் மேன்மை பாராட்டுவது அது மதியீனம், புத்தியீனம். ஆனா கொஞ்சம் சகிச்சுக்கோங்க, நான் யாருக்காக தான் சொல்றேன், அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, இருக்கிறது. ஆனால் அது மதியீனமான ஒரு காரியம் என்று சொல்லி அங்கே சபை மக்கள் வந்து புரிந்து கொள்வதற்காக அதை பேசுகிறார். உண்மையான ஒரு காரியம், அதாவது மேன்மை பாராட்டுதலினாலே ஒரு சபையை கட்ட முடியாது. அதாவது தேவன் அங்கே பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். 18வது வசனத்தில் பார்க்கலாமா? அநேகர் மாம்சத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்கையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். எதை தான் மேன்மை பாராட்ட முடியும்? மாம்சத்தான் மேன்மை பாராட்டும். சில குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். அதெல்லாமே சரீரத்துக்கும் உலகத்துக்குரிய காரியம். என்னுடைய பலன், என்னுடைய சொத்து, என்னுடைய அந்தஸ்து, அதை மேன்மை பாராட்டுகிறது. அப்ப மேன்மை பாராட்டுகிறன் சாதாரணமாக மாம்சத்துக்குரியவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். பவுல் சொல்றார், நான் அப்படியே மேன்மை பாராட்டுவேன் அப்படி சொல்றார். 19வது வசனம் பாருங்க, மறுபடியும் அதே வார்த்தை, நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்கள் முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. அதை மாதிரி என்னையும் பண்ண என்ன பண்ணுங்க, சகிச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அப்படி சொல்றாரு. அதாவது
ஒருவேளை நீங்க அந்த சூழ்நிலையில பவுல் இருக்கிற இடத்துல நீங்க போய் உட்கார்ந்தா இந்த வசனம் என்ன பண்ணும் உங்களுக்கு விளங்கும். ஆனா ஒரு ஊழியர் நான் நின்று கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேனே, நீங்க அப்பா அம்மாவா இருக்கிறீங்க, பிள்ளைங்க உங்களுடைய மேன்மையை உணரலன்னா நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? இவங்க அப்பா அம்மா வந்து ஒன்றும் படிக்காதவங்களாம் கிடையாதுரா, அவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க அல்லது அவன் ஃப்ரெண்டு அப்பா அம்மா தான் ரொம்ப வசத்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் அந்த மாதிரி ஏத்தி விட்டா, உங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுரா, உங்க அப்பா அம்மா படிக்கலடா, எங்க அப்பா அம்மா அப்படிடா அப்படின்னா இந்த பிள்ளைக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம அப்பா அம்மா ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால உங்களை மதிக்காத ஒரு நிலைமை வருமானால் நீங்களும் நானும் பேசுவோமா பேச மாட்டோமா? நம்முடைய மேன்மைகளை கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம், டே எங்க அப்பா அம்மாவுடைய நிலைமை பார்த்துக்கோ, எங்களுடைய நிலைமை இப்படி, எவ்வளவு உயர்ந்த நிலைமையிலதான் வந்திருக்கிறோம்டா, நம்ம வெளியே அதை சொல்றது கிடையாது அப்படி சொல்லுவோம். அதே தாங்க ஒரு தகப்பனை போல அந்த அந்த இடத்திற்கு வந்து அடிமட்டத்திலிருந்து சபையை கட்டி எழுப்பி ஒரு அருமையான ஒரு நிலைமையிலே கொண்டு வந்த பொழுது வெளியிருந்து வந்தவன் திடீர்னு உள்ளுக்கு நுழைஞ்சிட்டு யாரும் சரியில்லைன்னு சொல்றான். இந்த சபையை உருவாக்கின தேவன் பயன்படுத்தின அற்புதமான ஒரு தேவ தாசனை அப்போஸ்தலனே கிடையாது, அவன் வேஸ்ட்னு சொல்றாங்க. அந்த வேதனையில் தான் அவர் பேசுகிறார். ஏன் சொன்னா இப்ப தன்னை வெறுத்து விடுவார்கள் என்பதற்காக அவர் இதெல்லாம் பேசல. போன வாரம் நம்ம படிச்சோம் பாருங்களேன், மூன்றாம் வசனத்தை பாருங்க. மூன்றாம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பிசாசு பேசினதுனால ஏற்பட்ட நஷ்டம் என்ன? தேவனை விட்டு ஆதாமி வேவாலும் விலகினார்கள். டோட்டலா நஷ்டமா போச்சு, டோட்டலா வேஸ்டா போச்சு. அதே போலதான் பவுல் சொல்றார், அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பப்பட்ட அந்த கட்டடமானது சபையானது அப்படியே வேஸ்டா போயிருமோ? அதான் சொல்றார், கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விளக்கப்படுமோ? பாருங்களேன், இந்த கள்ள போதவர்கள் தங்களுடைய ஆதாயத்துக்காக தான் இவ்வளவு வேலை செய்யறாங்க. சபையை பத்தியோ சபையில் இருக்கிற ஆத்மாவை பத்தியோ அவளுடைய எதிர்கால நித்திய வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு என்ன இல்லை, கவலையே கிடையாது. அன்றைக்கு அவர்களுக்கு சில லாபங்கள் வேணும், ஆதாயங்கள் வேண்டும், அதற்காக பட்சித்து விட்டு அவங்க போயிருவாங்க. சபை என்ன ஆகும்? அப்படியே வேஸ்டா போயிடும். அப்ப பிள்ளைங்களுடைய நிலைமை நம்ம பெற்றோராக நின்று பிள்ளைகளை பார்க்கும்போது, ஐயோ அவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆயிரும், வீணா போயிருமேன்ற ஆதங்கம் நமக்குள்ளே வரும். அதே போலதான் பவுல் அங்கே பேசுகிறான்னு சில வசனங்கள் இருக்கிறது, அது பின்னதாக நான் எடுத்து காண்பிக்கிறேன். அதனால அதை புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் எந்த ஆதங்கத்தோடு கூட வேதனையோடு கூட பேசுகிறார். இப்ப நான் வாசிக்கிறேன் ஒரு வசனம், 29 வசனத்தை பாருங்க. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ? ஒரு அம்மாவா இருந்து யோசித்து பாருங்க, உங்க பிள்ளை பலவீனம் ஆச்சுன்னா நீங்க நல்லா தின்னுட்டு இருப்பீங்களா? உட்கார்ந்து இல்ல முடியாது, பிள்ளைக்கு சாப்பிட முடியல, அம்மாவால என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. எங்கள் வீட்டுக்கு சத்யாவும் அவங்க ஒய்ஃபும் வந்தாங்க. அவங்க பையனுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றி நிறைய சாப்பிடக்கூடாது. டாக்டர்ஸ் வந்து இவ்வளோ எண்ணெய் தான் சேர்க்கணும், இவ்வளோ கொழுப்பு தான் அதில் இருக்கணும், அதுக்கு மேலே சாப்பிடணும். பிரின்ஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, பிரின்ஸுக்கு கூப்பிட்டுருந்தீங்க, நிறையா சமைச்சு வச்சுருந்தீங்க. எங்கள் வீட்லேயும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா, நான் சொன்னேன் அவன் சாப்பிட முடியாதப்ப யார் சாப்பிட முடியல, அவங்களால சாப்பிட முடியல, அவங்கள எங்களால சாப்பிட வைக்க முடியல. நான் அதை உணரல முதல்ல. அப்புறம் நான் சொன்னேன், ஏய் பிள்ளை சாப்பிட முடியாதனால என்ன பண்ண முடியும், அவங்களால சாப்பாடை என்ஜாய் பண்ணவே முடியல. அப்ப பவுல் சொல்ற, ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ அப்படி சொல்றார். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? இடறுதல் வந்து இன்னொருத்த நாள் உண்டாகிற காரியம். ஆண்டு சொல்றாரு, ஒரு சிறுவன் இடறல் யாருனால வருகிறது அவனுக்கு, ஐயோ இடல் வருவனுடைய கழுத்துல என்னத்தை கட்டணும், இந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளுன்னு சொல்றார். அப்ப ஒருவன் கெட்டு போவான்னு சொன்னா என் மனம் எரியாதா அப்படி சொல்றார். நம்ம பிள்ளைகளை வச்சு யோசிச்சு பாருங்க, என் பிள்ளை கெட்டு போனா எரியுமா எரியாதா? அப்படியே என்னால தாங்க முடியாது. அப்ப அதான் சொல்ற, சபை ஒரு தகப்பனை போல நின்று அவர் அந்த இடத்துல பேசுகிறார். அதுக்காக தான் இவ்வளவு எல்லாம் பேசுகிறார். சரியா, 18 வசனத்துல தான் சொல்கிறார், நானும் மேன்மை பாராட்டுவேன் சொல்லும் பொழுது தாம் பெருமையை நிலைநாட்டுறதுக்காக அல்ல, அந்த சபை தன்னை புரிந்து கொள்கிறதுனாலே எதுல நின்றுவாங்க, பவுலை புரிஞ்சுக்கிட்டா பவுல் போதித்த போதனையிலே நின்று விடுவார்கள்.
பவுல பத்தி தப்பா நினைச்சிட்டாங்கனா பவுல் போதித்த போதனை என்ன ஆயிரும் வேஸ்டா போயிரும் அதனால அவங்க கர்த்தரை விட்டே விலகுவதற்கு ஏதுவாகிவிடும் 20வது வசனமே வாசிட்டோம் சரியா என்னையும் சகித்துக் கொள்ளுங்கள் சொல்லி 20வது வசனம் கடைசி சொல்கிறார் அறிந்தாலும் சகித்திருக்கிறீர்களே 21வது வசனம் நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன் இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றான் மறுபடியும் மறுபடியும் ஏன்னா ஒரு பாருங்களேன் அதாவது என்னன்னு சொன்னா பவுலுக்கு இப்படி பேசி பழக்கமே இல்லை இத அப்படி மேன்மை பாராட்டுறது எப்படிதான் இருக்கு அவருக்கு புத்தியீனமா இருக்கு அதனாலதான் ரெண்டு வார்த்தை பெருமையா பேசுறோடனே புத்தியீனமா பேசுறேன் அப்படி சொல்றாரு உண்மையாவே மேன்மை பாராட்டுறது என்னதான் புத்தியீனம் அந்த இதே கொரிந்தியர்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த அதிகாரம் பெற்றுக்கொள்ளாதவர்களானால் ஏன்மை மேன்மை பாராட்டுகிறீர்கள் அப்படி சொல்லியிருக்கு உங்களை நினைக்கிறதுக்கு மேல அளவுக்கு மிஞ்சி என்னாதீங்க மேன்மை பாராட்டாதீங்க அப்படி சொல்லி வரும் முடிஞ்சா அதை கண்டுபிடிங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் மேன்மை பாராட்டுறது அவ்வளவு மடத்தனமான ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 4:7 அன்றையும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யா உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது கேள்விதான் அது ரெண்டு கேள்வி கேட்கிறார் ஒன்று கேள்வி என்ன உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி ஆகும்படி விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார் யாரு தேவன் சரியா உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது நம்மகிட்ட என்னென்ன இருக்கு ஜீவனையே பார்த்துக்கோங்க பெற்றுக்கொண்டதா நீங்களா சம்பாதிச்சதா நம்மளுக்கு நம்ம பெற்றுக்கொண்டது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் உங்க கையில் இருக்கிற பணம் பெற்றுக்கொண்டது நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் சரி நம்மது கிடையாது நம்ம எதையுமே படைக்கவும் இல்லை உருவாக்கவும் இல்லை எல்லாமே பெற்றுக்கொண்டது அடுத்தது பாருங்க நீ பெற்றுக்கொள்ளாதது நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மென்மை பாராட்டுகிறாய் எதை மென்மை பாராட்டலாம் ஒரு சயின்டிஸ்ட் வந்து மென்மை பாராட்டம் எதை மென்மை பாராட்டம் தான் ஏதோ கண்டுபிடிச்சதுனால மென்மை உண்மையை பார்த்தா அவர் எதுவுமே கண்டுபிடிக்கல இருக்கிறது தான் இருக்கு அவர் உண்மை உண்டாக்கல கடவுள் ஏற்கனவே படைத்த ஒன்றை இப்படி இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறார் மேல ஒரு பொருளை தூக்கி போட்டா கீழே வரும்ன்றது யாரு கண்டுபிடிச்சது ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சார் அதுக்கு ஒரு லா எழுதினார் சரியா லா எழுதின பின்னாடிதான் பொருளை கீழே விழுந்துச்சா அதுக்கு முன்னாடி கீழே விழுந்துச்சா அவர் ஒன்றும் கண்டுபிடிக்கல ஆனா அதுக்கு ஒரு லா எழுதி அது ஒரு அது அதுல இருந்து தானே கால்குலேஷன்ஸ் வந்துச்சு எதுவுமே நம்ம ஒண்ணுமே செய்யல எல்லாமே இருக்கிறது இங்க இருந்து சந்திரனுக்கு போனா கூட அது ஏற்கனவே ஆண்டு படைச்சு வச்சிருக்கிறார் இதுவரைக்கும் போக முடியாம இருந்துச்சு இன்னைக்கு அவன் போயிருக்கலாம் அவ்வளவுதான் ஒன்றுமே கிடையாது அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாவீது ராஜாவான பின்னாடி தாவீதுக்கு முன்னாடி சவுல் ராஜாவான பின்னாடி மேன்மை பாராட்டினா பிள்ளை அவங்களுக்கு பெருமை வந்துருச்சு ஆனா அவனை ராஜா வாங்கினது யாரு பெருமை வந்த உடனே யாருக்கு விரோதமா மாறிட்டான் ஆண்டவருக்கு விரோதமாகவே மாறிவிட்டான் சாலமோனை யோசிச்சு பாருங்க அவன் ஞானியாய் ஆகி கடைசியில் அவனுக்குள்ளே பெருமை வந்து கத்தரை விட்டு விலகுகிறான் அந்த ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது யாரு தேவன் அந்த அவர் கொடுத்த ஐஸ்வர்யம் அவர் கொடுத்த ஞானம் யாரை விட்டே விளக்கிருச்சு பெருமை வந்த உடனே அவரை விட்டே விளக்கிச்சு இப்ப மேன்மை பாராட்டுதலை போல மதீனமான காரியம் வேற எதுவுமே கிடையாது இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏதோ நீயே சம்பாதிச்சது மாதிரி ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் இப்ப சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம் இங்கே பவுல் சொல்கிறார் மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னா யாரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் சொன்னா அவர் தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்தவர் எல்லாவற்றுக்காகவும் பெருமையை பேசணும் சொன்னா அவரை பேசுவோம் ஒருவேளை நல்லா படிக்கக்கூடிய கிருபை கொடுத்தார்னா நம்ம என்னதான் சொல்லணும் நான் சூப்பரா படிச்சிட்டேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன்னு சொல்றதுல கர்த்தர் என்னை எனக்கு இந்த சிலாக்கியத்தை கொடுத்தார் டீச்சர்ஸ் உதவி செஞ்சிருக்கலாம் பெற்றோர் உதவி செஞ்சிருக்கலாம்
அநேகர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆனா யார் தான் உதவி செஞ்சது? தேவன் உதவி. அவரை குறித்து தான் மேன்மை பாராட்டுறோம். இப்ப மேன்மை பாராட்டுதல் அவ்வளவு மதீனமான ஒரு காரியம், ஏன்னா நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நான் சாதிச்சுட்டேன்னு சொல்லுவோம்னு சொன்னா அது இல்லாமல் போவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆனா அதுக்கு பயந்துகிட்டு செய்ய வேணா, நம்ம வந்து ஒன்றுமே நம்மகிட்ட கிடையாது, நம்ம வெறும் குப்பைகள், காலையில பூத்து மாலையில வாடி போகிற புல்லுக்கு சமம், புகையை போல தோண்டி தோண்டாமல் போகிற அதற்கு சமமா இருக்கிறோம், ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது மேன்மை பாராட்டுறது எவ்வளவு மதியீனமான காரியம். அதனாலதான் பவுல் அதை மறுபடியும் மறுபடியும் மதியீனம் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்னும் பார்க்கலாமா, 21 வசனம் ஏற்கனவே வாசிச்சோம், நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:21, நான் பலவீனரான போல, நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன், இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். 22 வசனம், அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியாம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். கொஞ்சம் அதிகம் சொன்னோடனே அடுத்து என்ன சொல்லிட்டாரு? புத்தியீனம் சொல்லிட்டார். புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தினம் மரண அவதிகளில் அகப்பட்ட. உண்மையா உண்மை இல்லையா? உண்மைங்க. பாருங்களேன், இந்த அடுத்த 31 வசனத்தை இப்ப வாசிக்கிறேன் பாருங்களேன். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். பொய் சொல்லல, இவர் எதுவுமே பொய் சொல்லல, அதிகப்படுத்தியும் பேசல, சரியா தான் சொல்லுகிறார். ஆனால் சில நேரத்தில் அதை அப்படி பேச வேண்டியதாய் போகிறது. இப்ப ஆனால் அவர் அறிந்தவராக தான் அதை பேசுகிறார். உண்மையாவே அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், கடவுளுக்கு முன்னாடி நான் ஒன்றும் மேன்மை பாராட்டல, யாருக்கு முன்னாடி தான் இவன் மேன்மை பாராட்டுறதுனால நானும் மேன்மை பாராட்டி சொல்ல வேண்டியதாக போயிற்று. அது எந்த வசனத்தில் வாசித்தோம்? 17 வசனம் வாசிக்கலாமா? நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினே போல சொல்லுகிறேன். இப்ப மேன்மை பாராட்டுறது ஒரு தைரியம், மதியீனமான ஒரு தைரியம், ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு நிமிஷத்துல மட்டும் சிலதை உருவிட்டாருன்னா ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு வீடு தீப்பறிச்சுட்டாருதான், நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறாங்க, எல்லாமே போச்சு, ஒரு செகண்ட்ல எல்லாமே போச்சு. எங்கேயோ பத்தின தீ காத்து இங்கிட்டு வேகமா அடிச்சதுனால இங்கிட்டு உள்ள வீடெல்லாம் அழிஞ்சு போச்சு, பக்கத்துல இருந்த வீடு என்ன ஆயிரும், தப்பிச்சுக்கணும் அந்த சைடுல இருந்து வீடு. அதுக்கு என்னங்க பதில் சொல்ல முடியும்? அங்க மங்களூர்ல விழுந்த பிளைனு 5 பேரை நம்ம தப்புனாங்க, அவங்க சொன்னாங்க நாங்க தப்பிட்டோம்னு சொன்னாங்க. அந்த விழுகிற வேகத்துல எங்களுக்கு இங்க தவ முடியும்? ஆண்டரா தூக்கி எங்க பண்ணாரு, கீழே போட்டுட்டாரு. ஆனால்தான் அந்த 5 பேர் தப்புனாங்க. இன்னொரு முறை பெங்களூர்ல இதே மாதிரிதான், ஒரு ரன்வேல இது இறங்குறப்ப இந்த ஐயா போய் இந்த ரன்வேக்கு முன்னாடியே இறங்கி பயங்கரமா ஃபயர் ஆயிடுச்சு. இந்த சிகரெட் குடிக்கிறவங்களெல்லாம் பேக் சீட்ல வச்சிருப்பாங்க, ஃப்ரண்ட்ல வைக்க மாட்டாங்க, பிளெயின்லயே பேக் பக்கம் வச்சிருப்பாங்க. அப்ப பேக்ல இருந்தவங்க பிழைச்சிக்கிட்டாங்க. அப்ப அதுல பிழைச்சவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் சிகரெட்டு தான் எனக்கு காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்க. என்ன ஸ்மோக் பண்றவங்கள பின்னாடி வச்சுட்டாங்க, வழக்கம் வைக்கிறது உண்டு. அப்புறம் அவர் தப்பிச்சதுனால என்ன சொன்னா, சிகரெட்டு தான் என்ன காப்பாத்துச்சு. அதெல்லாம் மதியீனமான ஒரு காரியம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆண்டவரை அறியாதபடினால அவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து ஆண்டவரை அறிந்தவர்கள், நமக்கு எல்லாமே நன்றாய் தெரியும். வேதம் நமக்கு தெளிவாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. மேன்மை பாராட்டுவது மதியீனமான ஒரு காரியம். ஆனா போல் சொல்லுகிறா, இத்தனை காரியங்கள் இருக்கிறது பாருங்களேன். 24 வசனம், ஆனா நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்களேன், அமைதலா இருக்கிறவங்களுடைய மேன்மை உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ரொம்ப தங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறோம், எப்படி இருப்பாரு? டாப்ல இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய ப்ரீச்சர்ஸே பாருங்க, வெளியே இருக்கிறவங்க இந்த மேடைக்கு வந்து, நான் மெமரிக்காக போயிட்டு வந்தேன், நான் ஜோம் ஒன்று, இத்தனை பேர் சுகமாயிட்டாங்க. அதெல்லாம் மேன்மை பாராட்டுதலுங்க, ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆண்டுடைய வசனத்தை எடுத்தால் யாரை தான் பேசணும்? அவரை பற்றி தான் பேசணும். அவர் தான் உயர்த்தப்பட வேண்டும். யோன வாசிக்கும்போது, நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடத்துல எழுத்துக்கொள்வேன்னு சொல்கிறார். வசனத்தை தான் நம்ம பேசணும். ஒருவேளை சில உதாரணங்களுக்கு நம்மை பயன்படுத்தலாம், தவறு என்று சொல்லலை. ஆனால் அப்படி பயன்படுத்தும் பொழுதும் யார் உயர்த்தப்படாதபடி பார்த்துக்கணும்? நம்ம உயர்த்தப்படாதபடி பார்த்துக்கணும். ஜனங்கள் நம்மிடத்துல இழுக்கப்படக்கூடாது. யார்கிட்ட இழுக்கப்படணும்? ஆண்டிடத்துல இழுக்கப்படணும்.
அதுல மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், பவுல் போன்ற மனிதர்கள், பெரிய மனிதர்கள், தேவன் பயன்படுத்தின மனிதர் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாவே அவர்கள் பெரியவர்கள். ஆனா அவங்க பெரியவர்களை போல தெரியல. பரலோகத்துல போய் நம்ம அவர்களை அவருடைய மேன்மையை காண முடியும். பவுல் சில காரியங்களை இங்கே சொல்லுகிறார். அவருல சில காரியங்களை புரிந்து கொள்வதற்காக பவுல் போன்ற மனிதர்கள் அதை பற்றி எழுதும்படியாக வைக்கிறார். அப்ப பவுலுடைய பவுல் ஆண்டுக்காய் பட்ட பாடுகளை அவ்வளவு அழகா எழுதுகிறார். இன்னும் வாசிக்கலாமா? 24, யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாய் 5 தரம் அடிக்கப்பட்டேன். கால்குலேட் பண்ணி சொல்லுங்க எத்தனை தரம். அப்ப 5 தரம் அடிக்கப்பட்டேன் சொல்றார். 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். மிலார் என்று சொன்னா இந்த சாட்டை, ஆணி பதிந்த சாட்டை, பயங்கரமான காரியம், சதையை பிச்சுட்டு வந்துடும். மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். எங்க கல்லறி உண்டா? எந்த அதிகாரத்தில் வருது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14 அதிகாரம் 19 வசனம். அப்போஸ்தலர் 14:19, பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவனை மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள் அப்படி சொல்லப்பட்டது. அப்ப அந்த பகுதி எந்த இடம்னு சொன்னா பண்ணிக்கணும், லீஸ்திரா, 8 வசனத்துல அது பேர் லீஸ்திராவில் தான் அது நடந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்புறம் தெருபைக்கு போறாங்க. இப்ப கல்லறிஞ்சிட்டாங்க, செத்து போனான்னு நினைச்சு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் இழுத்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா பவுல் அங்கே மறுபடியும் எழுந்து ஆண்டோடைய ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிறார். அதை இங்கே சொல்லும் போது சொல்கிறார், ஒரு தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கற்ப சேதத்தில் இருந்தேன். ஒரு தரம் தான் நமக்கு தெரியும். எந்த இடத்துல கற்ப சேதத்தில் இருந்தாரு? 26 அதிகாரமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது கப்பர் சேதத்திலிருந்து இனிமே பொழைப்போமோ என்ற ஒரு நிலைமைக்கு வராங்க. பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மிலேத்து தீவுக்குலாம் அப்பதான் போறாங்க இல்லையா? மிலேத்துக்கா? மெலித்தா தீவுக்கு, மணிக்கும் மெலித்தா தீவுக்கு போய் அங்கேயும் ஊழியர் செஞ்சுட்டு அப்புறம் பின்பதாக ரோமாபுரிக்கு போறாங்க. ஆனா அங்கே சொல்லுகிறான், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்த. அப்ப அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படவே இல்லை. 3 தரம் மிலாறுகள் அடிக்கப்பட்டது. எங்கேயா அடிபட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எந்த பட்டணத்தில்? பிலிப்பு பட்டணத்தில், எருசலேமில் இருக்கும் பிலிப்பு பட்டணத்தில். அங்கே தான் வந்து லீதியால் ரட்சிக்கப்படுறான். இப்போ பவுலும் சீலாவும் தான் அங்கே அடிபடுறாங்க, சரியா? பிலிப்பு பட்டணத்தில். எந்த அதிகாரம் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கா கேட்குறேன். இதெல்லாம் 16 தான், 14 வசனம். அங்கதான் அங்கே வராங்க, பிலிப்பு பட்டணத்துக்கு வராங்க. அங்கே லீதியால் ரட்சிக்கப்படுகிறாள். பின்பதாக அங்கே பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டது. அவங்க அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் வைக்க போறாங்க. கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்படுகிறது. அதெல்லாம் வந்து 21, 22, 23 வாசிக்கிறோம், சரியா? சரி, அப்ப நிறைய காரியம் ரெக்கார்டில் இல்லை. ஆனால் பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அதான் கப்பல் உடஞ்சி எங்கே கடந்திருக்கிறாரு? கடல்லையே ஒரு ராவும் ஒரு பகலும் இருந்திருக்கிறார். ஒருவேளை கட்டைகளை பிடித்து கொண்டே மிதந்து கொண்டிருக்கலாம். எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன், இவர் என்ன மீனவரா? கப்பல்ல கடல்ல பழகுனாளா? கிடையாது. ஊழியத்தின் நிமித்தம் அவ்வளவு பாடுகளை சுமந்த ஒரு மனுஷன். பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்த பொழுது எவ்வளவோ சேதங்கள், சரியா? அதனால் ஆண்டு ஊழியர்களுக்கு, ஊழியக்காரனுக்கு இப்படியெல்லாம் சேதம் வர முடியுமா? சரி, அடி வாங்குறது தாங்க பரவாயில்ல, கத்திருக்க அடி வாங்குறாங்க. கப்பல்ல போறமே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும், ஆண்டு அதையும் அனுமதிக்கிறார். அதையும் அவங்க என்ன பண்ணாங்க? பொறுத்து கொண்டாங்க. 26 வசனம், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும். ஆற கடக்கிறப்ப என்ன வந்திருக்கு? மோசம் வந்திருக்கு, பயங்கரமான வெள்ளங்கள். அதனால 6 நாள் வந்த மோசங்கள், கல்லர்களால் வந்த மோசங்கள், திருடர்கள் வழியில் அவங்களை என்ன தொந்தரவு பண்ணியிருக்காங்க, என் ஜனங்களால் வந்த மோசங்கள், யூதர்களால் வந்த மோசம், அது பட்டணங்களில் வந்த மோசங்கள், பண்ணிக்கணும், சுய ஜனங்களால் வந்த, என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதர இடத்தில் உண்டான மோசங்களிலும்,
வனாந்திரத்தில் என்ன மோசம் வர முடியும்? புயல் வந்திருக்கலாம் இல்லையா, வனாந்திரத்தை தண்ணி கிடைக்காம போயிருந்திருக்கலாம், புயல் வந்திருக்கலாம், வனாந்திர புயல் சரியா, சமுத்திரத்தில் வந்த மோசம், அதுக்கப்புறம் கள்ள சகோதரர்களால் உண்டான மோசம், நல்ல சகோதரன் போல பழகி பணத்தை கூட தூக்கிட்டு ஓடி இருந்திருக்கலாம், கையில் இருந்த பணத்தை அல்லது காட்டி கொடுத்துருக்கலாம், உதவி செய்ய வேண்டிய இடத்துல அவங்கள விட்டுட்டு ஓடி போயிருக்கலாம். அந்த கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்கள் இப்போ ஊழியத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பவுல் அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் அதை எழுதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான், நமக்காக தான் அது என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கு. 27 பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்களேன், பிரயாசம் புரியுது, வருத்தம், வருத்தம்னா என்ன, அந்த வேதனைகள் தான் சரியா, வருத்தம்னா கவலை கிடையாது, வருத்தன வேதனைகள், அநேக முறை கண் விழிப்பு, தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடல்ல கடந்தா எப்படி தூங்கி இருக்க முடியும் இல்லையா, பசி தாகம், அநேக முறை உபவாசம், பசி தாகம் புரியுது, உபவாசம் என்னது, அப்ப அதுலயும் அவர் சபைகளுக்கா என்ன பண்ணியிருக்கிறார், உபவாசம் இருந்திருக்கிறார், சாப்பிடாமல் ஏற்கனவே பட்டினியா கடந்திருக்கிறார், அதுல உபவாசம் வேற, குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன், ஆடை கூட இல்லாமல் அரைகுறையாக அவர் இருந்திருக்கலாம், என்ன சூழ்நிலை என்பது தெரியவில்லை, அதெல்லாம் நமக்கு ரெக்கார்டு இல்லை. 28 பாருங்க, முக்கியமான ஒரு வசனம், இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பாருங்களேன், இதெல்லாம் சரீரப்பிரகாரமான ஏராளமான வேதனைகள், இதெல்லாம் போக எனக்கு வேறொரு வேதனை உண்டு, என்ன வேதனை, சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. என்ன கவலை, இப்ப படிச்சுட்டு இருக்கிறோமே கொரிந்து சபை, அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட சபை எளிதாக சிலரால் என்ன பண்ணப்படுகிறது, கெடுக்கப்படுகிறது, ஆக்கிரமிக்கப்படுகிறது, கொள்ளையிடப்படுகிறது, ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகிவிடுவார்களோ என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், கவலைப்படுகிறார். கலாத்தியர்ல ஒரு வசனம் சொல்றார் இல்லையா, யாருக்கா ஞாபகம் இருக்குதா, 4:19 பாருங்க, கலாத்தியர் 4:19 சபையை பற்றியதான வேதனை தான், கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஜனங்கள் கிறிஸ்துவை போல மாற வேண்டும், கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையான ஊழியக்காரனுடைய அடையாளங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஊழியக்காரன் நிறைய நேரத்தில் புரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கொள்ள முடியாது, முழுமையா புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதா, எவ்வளவு ஒரு இடத்துல அன்பு இருந்திருந்தால் அவர் இந்த முயற்சி எடுத்து பார்ப்பாருங்களேன். ஆதாம் கெட்டு போன உடனே சமுதாயத்தை மனித மனுக்குலத்தை என்ன பண்ணிருக்கலாம், அவர் ஒன்னும் இல்லாம ஆக்கி இருந்தார்னா இந்த வேதனையே அவருக்கு என்ன கிடையாது, கிடையாதே. இன்னொரு மனுக்குலத்தை உண்டாக்கி இருக்கலாமா, இன்னொரு ஆதாமை படைச்சிருக்கலாமா, படைச்சிருக்கலாமே லேசா. அப்ப இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்ற வார்த்தை நம்மளுக்கு விளங்குதா, விளங்கல இல்லையா. அதே போல சிலத்துல பெற்றோருடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணல, விளங்கவில்லை. அதே போல சபையிலே உண்மையாய் வேலை செய்கிற ஊழியக்காரருடைய மேன்மை யாருக்கு விளங்கல, மக்களுக்கு விளங்காது, விளங்கவும் முடியாது. ஆண்டு கட்டுக் கொடுக்க அதுல விளங்காது, நீ விளங்கும் சொல்லி எதிர்பார்க்கவும் பார்க்காதன்னு சொல்கிறார். நம்முடைய சபையெல்லாம் எவ்வளவு மேலான ஒரு காரியம் சரியா, சபை மக்கள் ஆண்டுக்குள்ளே வளர்கிறதுனால அது அதனுடைய மேன்மையை காண முடிகிறது. அப்ப சபை ஊழியருடைய மேன்மையை உணர முடியாது, ஆனால் உணர வேண்டும் என்று சொன்னா, நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கே காரணம் எதுதான், நான் சொல்ல சபை, இன்னைக்கு எனக்கு இந்த சபை மேல உள்ள வைராக்கியம் என்னன்னு சொன்னா, இந்த சபைன்னு ஒண்ணு இல்லைன்னா நான் இல்லைங்க, நான் இப்படி உருவாயிருக்கவே முடியாது. நான் இப்படி நிற்பதற்கு காரணம் நான் சபையை மேன்மைப்படுத்தல, அந்த சபையை கொடுத்த கர்த்தர் மேன்மையானவர், அந்த சபைக்காக நான் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். கிறிஸ்துவை பத்தி என்ன வசனம் இருக்குது, தேவனுடைய வீட்டை பற்றியதான பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எதை எங்க போய் சாட்டை எடுத்து அடைச்சாரு, தேவாலயம், தேவாலயம் கள்ளர் குகையை ஆக்கப்பட்ட பொழுது அவர் என்ன ஆனாரு, கோபப்படுகிறார். ஏன் சொன்னா அது வந்து அன்னைக்கு இருந்த வேத பாறைகள் பரிசேலுடைய கொள்ளை அடிக்கிற இடம், அது நல்ல பயங்கரமான சம்பாத்தியம்,
வியாபார ஸ்தலமாக மாறி விட்டது. அவர் சொல்கிறார், தேவனுடைய வீடு, தேவனுடைய ஜனத்துக்கு என்ன, ஜப வீடு அது. ஆனால் இப்பொழுது அது என்ன ஆயிடுச்சு, கள்ளர் குகையாக்கிட்டாங்க. ஆண்டவர் அப்படி கோபப்படுகிறார். அப்படியெல்லாம் அவர் கோபப்படாம நைஸ் பண்ணிட்டு போயிருந்தார்னு வச்சுக்கோங்க, அவரை சிலுவையில கூட அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அவரை பட்சித்தது, அதாவது நேரடியாக அவளோடு கூட மோதுகிற ஒரு காரியம், பயங்கரமான ஒரு காரியம். இதே போல தேவனுடைய வீட்டுக்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். வைராக்கியம் பாராட்டும் பொழுது சபையார் உங்களை வந்து ரொம்ப பாராட்டுவாங்க மட்டும் நினைச்சிடாதீங்க. சரியா, என்ன ஓவரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை வந்து உங்களோட நிக்க போறது கிடையாது. அதே போல சபை நிறைய நேரத்துல போதலோடு கூட நிக்கிறது கஷ்டம், அது வந்து புரிந்து கொள்ள முடியாததுனாலே. அதே போல பவுல் சொல்கிறார், அங்கே என்னை நெருக்குகிறது என்று சொல்கிறார், 28 இல்லையா, இவை முதலானவைகளே அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அவருக்கு உண்மையாவே அந்த பாரம் இருந்திருக்கு, இல்லாட்டி இவ்வளவு நிருபம்லாம் எழுதவே முடியாதுன்னு. இவ்வளவு நிருபங்கள் அவரால் எழுத முடியும். இவ்வளவு நிருபம் எப்படிதான் எழுதியிருக்கிறாரு. பவுல் சொல்றார், கண்ணீரோடு கூட எழுதுறேன் அவ்வளவு சொல்றாரு. சிலத்துல நமக்கு கூட இருந்தா கண்ணீர் வரும், தூரமா போயிட்டா என்ன வராது, 4 கண்ணீர் வரும், அப்புறம் என்ன ஆயிரும், சரியாயிரும். அவ்வளவு பாரம் இருக்காரு. நான் உண்மையை தான் சொல்றேன், ஒரிசால இருந்தப்ப நான் ஹோம் மக்களை பத்தி பட்ட பாரம் வேற, இங்க இருக்கிறப்ப எனக்கு எந்த பாரம் தான் ஜாஸ்தி இருக்குது, இந்த சபையை பத்திய பாரம் ஜாஸ்தி. ஆனா அதை பத்தி எனக்கு குறைஞ்சிருச்சு. ஆனா பவுல பொறுத்தவரையில சொல்றாரு, எல்லா சபைகளை பற்றி இல்லையா, எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை. இன்னும் பவுலுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் மேல என்னன்னு சொன்னா, அவர் போகாத சபைகளுக்கும் அவர் உருவாக்காத சபைகளுக்கும் என்ன பண்ணியிருக்கிறார், கடிதங்கள் எழுதியிருக்கிறார். ரோமாபுரிக்கு அவர் போயிருக்கிறாரா, கடைசியில தான் போனார். ஆனா முன்னாடியே என்ன எழுதினார், நிருபங்களை எழுதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த நிருபங்களை ஒரு சபைக்கு எழுதி அதை மற்ற சபைக்கு அனுப்பும்படியாகவும் சொல்லுகிறார். அப்ப அவருக்கு சபை மேல இருந்த பக்தி வைராக்கியம், அந்த வைராக்கியம் கவலை என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. 29 வசனம் ஏற்கனவே வாசிச்சோம், மறுபடியும் வாசிக்கிறேன். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையோ, அவர் சொல்ற தாயை போல பேசுகிறார். ஒருவன் இடறினால் என்ன வண்ணம் எரியாதிருக்குமோ. இது உண்மையாவே நீங்க சபையை நேசிச்சீங்கன்னா இந்த வசனம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கும். ஒருவன் வீழ்ந்து போகும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே குசு குசு 4 பேர்கிட்ட போய் அதை பெருசாக்குறீங்களா, ஒரு பிள்ளை கெட்டு போச்சே, ஒரு பையன் இந்த மாதிரி செஞ்சிட்டான்னு வேதனை போடுறீங்களா. யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது. அது உங்க பிள்ளையா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எரியுமா எரியாதா, எரியுமே. ஏன் இன்னொருத்தர் செஞ்ச உடனே அதை 4 பேர்ட்ட போய் நம்ம சொல்லிடுறோம். அப்ப அங்க எரிச்சல்ல வேறொரு காரியம் இருக்கு. அப்ப அது நம்ம சபையா இருக்கணும், நம்ம ஜனங்கள், நம்முடைய பிள்ளைங்க. இந்த சபையில் இருக்கும் போது சாதாரணமான பிள்ளைங்க தான் அவங்க, அவங்களும் விசேஷமானவங்க இல்ல. ஒருவேளை போதகருடைய பையன் ஒரு தவறு செஞ்சிட்டா அவனும் யாரு தான், அவன் போதகருடைய பிள்ளை அவனை பார்க்க கூட, அவனும் ஒரு சாதாரணமான வாலிபன், அவன் அவனும் தவறு செய்ய முடியும். அப்ப இன்னொருவன் தவறு செய்யும் பொழுது எப்படியோ, அத நம்முடைய பிள்ளையை தவறு செய்யும் பொழுது எப்படியோ, அதே போல இன்னொருவன் தவறு செய்யும் பொழுது தவறை நம்ம கண்டிக்காம கண்டுக்கிடாம தடவி கொடுங்க சொல்லல. ஆனால் கலாத்தியில தான் வருது, அவங்களை எப்படி நடத்தணும் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு தவறு செய்யும் போது பெரியவங்க எப்படி நடத்தணும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. 6:1 தான், கலாத்தியர் தான். கலாத்தியர் 6:1 பாத்தீங்கன்னா, சகோதரன் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குறையுள்ளாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பருந்த பண்ணுங்கள் அப்படி சொல்ற. அவங்க திருந்துறதுக்கான ஒரு வழியை நம்ம என்ன பண்ணோம், உருவாக்கி கொடுக்கணும். முக்கியமான, தப்ப தப்புன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லல, தப்பு தப்பு தான், அது சொல்லிதான் ஆகணும். அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய கண்டிப்பு கொடுத்துதான் ஆகணும். ஆனா அவங்க ஒரேடியா கெட்டு போயிடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாதுகாப்பை கொடுத்தான். ஏன்னா எது முக்கியம், ஆத்மா முக்கியம், ஆத்மா முக்கியம். அதே நேரத்தில் தப்பும் தப்பு தான், அப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அதை செய்ய வேண்டும். அதனாலதான் 2 வசனத்துல பாருங்களேன், அதே கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. நம்முடைய பாவத்தை யார் மேல தூக்கி போட்டுக்கிட்டது, ஆண்டவர் அவர் மேல தூக்கி போட்டுட்டார். நம்மளை குற்றவாளி ஆக்குனாரா, இல்ல, நம்மை மன்னிப்பதற்காக அவர் அதை தன் மீது எடுத்துக்கொண்டு செய்கிறார். அதே போல
ஒருவனை மீட்பதற்காக அந்த குழியிலிருந்து தூக்குவதற்காக நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், நம்ம கைகளையும் என்ன பண்ணலாம், செல்லத்தில் கரப்படுத்த வேண்டியது வரலாம். அப்ப அதில் ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். அதே நேரத்தில் ஆவிக்குரலால் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்ந்து பொருந்த பண்ணுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நான் யோசிக்கிற ஒரு காரியம் என்ன சொன்னா, என் பிள்ளையா அதை நான் நினைச்சு என்ன பண்ணும் பார்க்கணும், என் பிள்ளையா அது இருந்திருந்தால் நான் எப்படி அதை கையாளுமே. அப்ப அதே போல நான் அதை செய்து சில நேரத்தில் பாவத்தை மூடணுமா மூட வேணாமா தப்பா நினைச்சுக்கிறாங்க. திரளான பாவங்களை மூடும் எது? அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப அந்த இடத்துல அது என்ன இல்ல தவறு கிடையாது. பாவத்தை மூடும் சொன்னா கத்தருக்கு முன்பதாக மூடுறது அல்ல, சின்னத்துல அந்த பிள்ளை இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதை என்ன பண்ணிதாகணும், மூடிதாகணும். ஆனா அதை அந்த பிள்ளைகிட்ட அதை என்னதான் சொல்லி ஆகணும், நீ செஞ்சது தப்பு, பயங்கரமான ஒரு காரியம், திருந்திதான் ஆகணும், திருந்தெல்லாம் நீ என்ன அவ கெட்டு போயிருவேன்னு சொல்லு. அப்படி நம்ம டீல் பண்ணும் போது வேற பக்கம் மூடுறோம், இந்த பக்கம் கடினமா நடக்கிறோம். உண்மையை சொல்றேன், நீங்க ரெண்டு பக்கமும் கெட்ட பேர் வாங்குவீங்க. எந்த பக்கம் கெட்ட பேர் வாங்குவீங்க? அந்த பையன்ட்டி பிள்ளைகிட்டையும் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க, மற்றவங்ககிட்டையும் கெட்ட பேர் வாங்குவீங்க. அனுபவத்தோட சொல்றேன், சரியா? உண்மை அது. எல்லாரும் சொல்லுவாங்க இவர் அந்த பக்கம் சாஞ்சி போறா இருப்பாருன்னு சொல்லி. அந்த பிள்ளை நினைக்கிறோம் கண்டிக்கிறா இருப்பாருங்களேன், உங்களை என்ன பண்ணுவோம், நேசிக்குமா வெறுக்குமா? வெறுக்கும். ஆனால் நாட்கள் போகும் பொழுது அது என்ன ஆகும், அந்த பிள்ளை கெட்டு போகாதபடிக்கு அதை உருவாக்கி கொண்டு வந்தோம். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பேசிட்டு போறது ஈஸி, கமெண்ட் அடிக்கிறது ஈஸி, என்ன செஞ்சிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்றது ரொம்ப லேசு. அப்ப நான் அந்த ஆத்மா மேல நமக்கு என்ன இல்லை, ஒரு கவலையுமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அதே நேரத்துல சிலர் என்ன பண்ணிருவாங்கன்னா, பிள்ளை முக்கியம் இல்லைங்க, எப்போடா யாரா தப்பு செய்யல, இதனால கண்டுக்கிடாதான்னு சொல்லிட்டா அந்த பிள்ளை இதுல போயிரும், தப்புலயே போயிரும். அப்ப அந்த பிள்ளைகிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம். ஆனா அது அல்ல, ரெண்டையும் பேலன்ஸா போய் ஆகணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சரி, பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, பவுல் அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக, நாடோறும் என்னை அது நெருக்குகிறது, ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ. அதான் 2 கொரிந்தியர் 11:29 வாசிக்கிறேன், சரியா? ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்டுவேன், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். உண்மையான ஒரு காரியம் பவுல் தன்னுடைய காரியங்களை சொல்லாத 30 வசனத்துல அழகா முடிக்கும் போல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னா, நான் மேன்மை பாராட்டுவேன். உண்மையா மேன்மை பாராட்டினா எதை குறித்தா மேன்மை பாராட்டுவேன், என் பலவீனத்தை கடத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். அடுத்த அதிகாரத்திலும் அந்த அதை குறித்து மேன்மை பாராட்டுகிற சில காரியங்களை பற்றி அழகாய் சொல்கிறேன். அடுத்த வாரத்தில் அதை பார்க்கலாம். 32-33 வாசம் முடிச்சிடலாம். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்குனுடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். நான் யோசிச்சு பார்த்தேன், இது எதுக்கு இந்த இடத்துல போய் சொல்றாருன்னு சொல்லி என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க. ஊழியக்காரன் என்ன பண்ணாரு, பயந்து ஓடுனா. சொல்ல போனா இதுக்கப்புறம் நேர எருசலேமுக்கு போறாரு. எருசலேம்லயும் சீஷர்ல அவனை பவுல ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாத உடனே எங்க போயிட்டாரு, தம இது தர்சிஸ்க்கு போயிட்டாரு. தர்சு பட்டணத்துக்கு போய் தான் சொந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டார், கூடாறு தொழில இறங்கிட்டார். அப்ப தமஸ்கு பட்டணத்துல என்ன நடந்துச்சு, அங்கதான் வழியில தான் ரட்சிக்கப்பட்டாரு. தமஸ்கு பட்டணத்துக்கு போய் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அங்கே உடனே தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார், தைரியமாக பேசுகிறார். அவனுடைய வார்த்தைக்கு அநேகர் எதிர்த்து நிக்க முடியாம போச்சு. அதனாலதான் அவரை கொல்லுங்கடா, வெளியே விட்டுறாதீங்க, பட்டணத்துக்கு வெளியே விட்டுறாங்கன்னு சொல்லி ஃபுல்லா காவல் போட்டு அவரை பிடிச்சு கொலை செய்யறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. அதான் அந்த வசனம் சொல்றதுக்கிறார். அப்ப இவர் எப்படி தப்பிச்சு ஓடுறாரு, ஒரு கூடையில வச்சு அவரை இறக்கி விட்டாங்க.
தப்பிச்சு ஓடுறார். இது அவருக்கு மேன்மையா? ஐயா, அவருடைய ஊழியம் அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. அவருடைய ஊழியம் அப்படிதான் ஆரம்பிச்சு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா பயந்து ஓடுன நேரங்கள்லாம் உண்டு. அதை பத்தி என்னைக்கா மேன்மையா பேசுறோமா? நிறைய நேரத்தில் நம்ம பேசுறது இல்லை, ஆனா உச்சங்களை எல்லாம் பேசுவோம். தாழ்வான நிலைகளை பற்றி நம்ம நிறைய நேரத்தில் பேசுறது கிடையாது. ஆனால் தேவன் நம்மை எங்கிருந்தான் கொண்டு வந்தார் என்பதை அவ்வப்பொழுது நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் அதை மறந்துட்டாரா? நிச்சயம் மறக்கலைங்க. தாவீது நல்ல நிலைமையில் இருக்கிறான். கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் வாசமாக இருக்கிறான். ஆண்டுக்கா ஆலயம் கட்டணும் சொல்லி ஆசையாக இருக்கிறான். இப்போ தேவனும் அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்கிறார் தெரியுமா? வாசிக்கலாமா? இந்த அதிகாரம் சாமுவேலின் புஸ்தகம் என்ன சொன்னான்னு பாருங்க. நீங்களும் நானும் வேணா மறந்துடலாம். 2 Samuel 7:8 வாசிக்கிறேன் பாருங்க. 8 ஆண்டவர் என்ன பேசுகிறார் பாருங்களேன். அவன் அவமானப்படுத்திருக்கா? பேசல. ஆனா ஆண்டவர் ஒரு பொழுது நம்முடைய பழைய நிலைமையை மறப்பதும் இல்லை. இஸ்ரேவேலுக்கு அடிக்கடி சொல்வார், நீ பெருத்த ஜனமா இருந்த பொழுது உன்னிடத்தில நான் அன்பு கூறவில்லை, நீ எப்படி இருந்த? யாக்கோபினும் சிறுபூச்சியே அப்படிதான் சொல்ற. இங்கேயும் பாருங்களேன், தாவீதை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இவ்விடத்திலும் உன்னோட கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு உண்பதாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் சொன்னார். பாருங்க, எங்க இருந்து எங்க தூக்குறா இருப்பாங்க. ஆடுகளுக்கு பின்னாடி அலைஞ்சவங்க இவன். ரொம்ப கேவலமான வார்த்தை இல்ல? கேவலமானது இல்ல, அதான் உண்மை. எதுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தான்? ஆட்டுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தான். மேமேன்னு கத்திட்டு அலைஞ்சிருந்திருப்பான். ராவும் பாலம் கூட இருந்திருப்பான். வாழ்க்கையே அவனுக்கு ஆடுதான். ஆனா அங்க இருந்து தூக்கி ஆண்டு சொல்ற, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இன்னைக்கு தாவீது என்று சொன்னால் இஸ்ரேல் நாட்டினுடைய கொடியில ஒரு நட்சத்திரம் இருக்கும், தி ஸ்டார் ஆஃப் டேவிட்னு சொல்லுவாங்க. தாவீது நட்சத்திரம் அது. தாவீது மேன்மையான ஒரு மனிதன். இஸ்ரேல் ராஜாக்களில் அவனை போல ஒருவன் கிடையாது. ஆனால் அவன் எங்கிருந்து வந்தான்? ஆடுகளுக்கு பின்னாடி அழிஞ்சவன். அவனை தான் அங்கிருந்து தூக்கி எடுத்து சொல்றாரு, பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்துட்டேன். அப்ப இங்கே தன்னை குறித்து மேன்மை பாராட்டின அந்த இடத்துல இந்த அதிகாரம் முடியும் பொழுது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி ஊழியம் எப்படிதான் ஆரம்பிச்சிச்சு? பயந்து கூடையில வச்சு இறக்கி, அது ஒரு ஒரு கேவலமான ஒரு காரியம். அதுலேருந்து ஓடி எருசலேமுக்கு வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை. நேராக தொழில் செய்ய போயிட்டார். அதுக்கப்புறம் தான் பர்னபா போய் தசுப்பட்டணத்துக்கு போய் யாரை அழைக்கிறாரு? பவுலை கூட்டிட்டு வந்து சிஷ்யர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஊழியத்துக்காக அவர் உற்சாகப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியங்கள் ஆரம்பமாகிறது. அப்ப நம்முடைய கீழான நிலைமையை மறந்துவிடவே கூடாது. அதை பத்தி பேசுறதுக்கு வெட்கப்பட வேணாம். தேவன் என்னை எந்த நிலைமையிலிருந்து உயர்த்தினார் என்று சொல்லி பேச வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை அதுதான், உண்மை அதுதான். பவுல் அதை 1 Corinthians சொல்லும் பொழுது 1 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? அதுல 26 1 Corinthians 1:26 எப்படி எனில், எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? 1 Corinthians 1:26 பவுல் அது சொல்றார், எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆண்டவர் மட்டும் உங்களை தொடலன்னு சொன்னா நீங்க எங்க இருப்பீங்க? இப்ப நம்ம நிறைய நேரத்தில் எதை மறந்துடும்? அதை மறந்துடும். அவர் தான் நம்முடைய இந்த நிலைமைக்கு காரணம். மேன்மை பாராட்டுவது புத்தீனமான ஒரு காரியம். நம்ம பவுல் ஒரு காரணத்தோடு கூட அதை செய்கிறார். உண்மைதான், நம்ம சாகிற நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற நேரத்தில் மேன்மை பாராட்ட ஏராளம் இருக்கும். சொன்னா அதெல்லாம் ஆரம்பம் எங்கே இருந்தா? ஆண்டர் நம்ம கொடுத்த ஒரு மகத்துவமான ஒரு காரியம். மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. மனுஷனுக்கு மனுஷன் மேன்மை பாராட்ட வேணாங்க. இந்த ஜாதி ஒண்ணுமே கிடையாது. நான் தான் கேட்பேன், அவனுக்கு உயர்ந்த ஜாதின்னு சொன்னா ரெண்டு உறுப்பு இருக்கா? ரெண்டு உறுப்பு வச்சிருக்கிற ஆண்டர் உடம்புல. ஒண்ணுமே கிடையாதே, ஒரே ரத்தம் தான் ஓடுது,
எல்லாருக்கும் இருக்கிற உறுப்பு தான் அவருக்கு இருக்குது. எதுக்கு தெரியுமா மேன்மை? ஒண்ணுமே இல்லாத மேன்மை பாராட்டுக்கிறான், வசந்த ஜாதின்னு சொல்லி. சரி, ஒரு ஜாதியில நல்லவன் இருக்கிறான், இன்னொரு ஜாதியில கெட்டவன் இருக்கானா? எல்லா ஜாதியிலும் நல்லவனும் இருக்கிறான், மகா மோசமானவனும் இருக்கிறான். பிசாசு, அது பிசாசு மனுஷனை கேவலப்படுத்தி வச்சிருக்கான். அது இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறது என்பதுதான் ரொம்ப கேவலமான ஒரு காரியம். மேன்மை பாராட்ட என்ன இருக்கிறது? நான் உலகத்தை பத்தி பேசல. சரியா, உலகத்தை விட்டுருங்க. உலகம் தெய்வத்தை அறியவில்லை, தெய்வம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெய்வமே அப்படிதான் ஜாதியை பிரிச்சு வச்ச மாதிரிதான் சரித்திரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை, உண்மையான ஆண்டவரை அறிந்த நானும் நீங்களும் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்ம எதுவுமே சம்பாதிக்கவும் இல்லை, எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ளாத ஒன்றுமே, எல்லாமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். மேன்மை பாராட்ட வேண்டுமானால் எதை கொடுத்தா மேன்மை பாராட்டலாம்? நம்முடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டும். அதன் மூலமாக கர்த்தர் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் என்னை எந்த நிலைமையிலிருந்து உயர்த்தினார், எந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்தார் என்பதை உணர்ந்து நம்ம எப்பொழுது ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். ஜெபசிவோமா. கண்களும் உள்ளா எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேன்மை பாராட்ட எங்களுக்கு ஒன்றுமில்லை, நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை சொன்னாலும் கூட ஆண்டவரே தான் ஒன்றும் இல்லை என்பதை அவர் சொல்கிறார். எந்த நிலைமையில இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை அவர் எழுதுகிறார். அது புத்தியீனம் மதியீனம் என்பதை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அன்று நாங்கள் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய், உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, நீர் எங்களை உன்னதமான நிலைமைக்கு உயர்த்தி இருக்கும் பொழுது, நீர் ஆண்டவரே எங்களை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை இல்லை என்பதை உணர எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் மேன்மை பாராட்டினால் உம்மை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே அற்புதமான வார்த்தைகளுக்காக நினைச்சிட்டுகிறோம். சபையை பற்றியதான பக்தி வைராக்கியத்தை பற்றி பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தோம். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒருவன் பலவீனப்பட்டால் நான் பலவீனப்படுகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் நான் என் மனம் எரியாதோ என்று சொல்லி இந்த சபைக்கான வைராக்கியத்தை நாங்கள் பார்த்தோம். அத்தாவே நீர் எங்களுக்காக தானே ஆண்டவரே வைராக்கியப்பட்டீர், சபையை உருவாக்கும்படியாக தானே நீர் இந்த உலகத்திலே வந்தீர். மனிதன் பாவம் செய்த பொழுதே நீர் அழித்து போட்டிருக்கலாம், அப்படி அழித்திருப்பீர் என்று சொன்னால் உமக்கு ஒரு வேதனை இருந்திருக்காது. ஆனால் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே, எங்கள் மேல் வைத்த வைராக்கியத்தினாலே எத்தனை பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர். அதுபோல் ஆண்டவரே சபையின் மேல் இருக்கிற வைராக்கியத்தினாலே, சபை உம்முடையதாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே நாங்கள் அதற்காய் வைராக்கியம் உள்ளவளாய் காணப்பட கிருபை தாரோம். ஆண்டவரே ஆத்துமாக்கள் உம்முடையது, மக்கள் உம்முடையவர்கள் என்பதை உணர்ந்து சபை கெட்டு போகக்கூடாது, சத்துருக்களால் அது அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் வைராக்கியம் உள்ளவளாய் காணப்பட கிருபை தாரோம். அற்புதமான காரியத்தை கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீர், மனதின் ஆழத்திலே அதை வைக்க கிருபை தாரோம். மனிதனுக்கு உண்பதாக மனிதன் மேன்மை பாராட்டாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தைகளின் தொடர்ந்து எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதியும் ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும்னாலும் பிதாவே, ஆமென்.